हाय एंड वेलकम टू माय चैनल இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம் பூரண கொழுக்கட்டை அதே மாதிரி எங்க வீட்ல நாங்க எப்படி வந்து सेलिब्रेट பண்ணோம் என்னென்னலாம் டிஷஸ் வந்து प्रिபெயர் பண்ணோம் அதையும் வந்து இந்த வீலாக்ல நான் வந்து சொல்றேன் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் வந்து எப்படி இந்த அழகான பூரண கொழுக்கட்டை வந்து செய்யிறது அப்படிங்கறது வந்து தெரியும் உங்களுக்கு முன்னாடி எங்க சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படினா கொஞ்சமா வந்து லட்டு வந்து போட்டு எங்க வீட்ல எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு சோ லட்டு வந்து போட்டு முதல்லயே வெச்சிட்டோம் அப்புறம் வந்து நான் வந்து கார குழுக்கட்டை வந்து ரெடி பண்ணேன் சோ அந்த கார குழுக்கட்டை வந்து நான் எப்படி செய்யறது அப்படிங்கற தனியா வந்து காட்றேன் நம்ம வந்து இந்த பொட்டுக்களை வச்சு தான் பூரணம் வந்து ரெடி பண்ண போறோம் வாங்க பாத்துறலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கருப்பெல்ல அத வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்ப வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கால் கப் வந்து பொட்டுக்கல்ல அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அது கூடவே சேர்த்துட்டு அத ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஏலக்காயும் இருக்கு அதையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூட வந்துட்டு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜாங்கிரி வந்து சேர்க்க போறோம் இத வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு தட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அத வந்து மிக்ஸில போட்டு நம்ம அரைக்க போறோம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்ப அது ஆனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸில போட்டு அத பொடி பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி பவுடர் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இது கூட வந்து ஜாங்கிரியும் சேர்த்திடுங்க 2 டேபிள் ஸ்பூன் ஜாங்கிரியும் சேர்த்து பவுடர் பண்ணிருங்க அடுத்து வந்து நம்ம கொழுக்கட்டை மாவுக்கு வந்து 1 கப் அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சக்கரை கொஞ்சம் salt வந்து எடுத்து வச்சிருக்கோம் இப்ப அடுத்து வந்துட்டு ஒரு panல வந்துட்டு 1/2 டம்ளர் வந்து தண்ணிய ஊத்தி நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் ஏனா மாவு பிசையிறதுக்கு நமக்கு நல்லா வந்து தண்ணி கொதிச்சிருக்கணும் இப்போ அது கூட வந்து நாம எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் சக்கரையும் ஒரு கொஞ்சமா 1 பிஞ்ச் salt ஐயும் வந்து சேர்த்துக்கறோம் அது கூட வந்து கொஞ்சம் oil வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்திட்டு நல்லா வந்து சத்த வர அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வைங்க அந்த தண்ணி தான் வந்து நம்ம மாவு பிசையறதுக்கு யூஸ் பண்ண போறோம் இப்போ அந்த தண்ணியில வந்து 1 கப் மாவு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அத வந்து போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க மாவு வந்து நல்லா வந்து பிடி மாதிரி பிடிக்க வரணும் அந்த பதத்துக்கு நல்லா வந்து நைஸா வந்து பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்துட்டு என்னன்னா அந்த கடையில எல்லாம் விக்கும் அந்த மோல்ட் சோ அந்த மோல்ட்ல தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து அந்த பூரண கொழுக்கட்டை செய்ய போறோம் சோ அத வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கையில டைட்டா பிடிச்சுக்கோங்க லாக் பண்ணிக்கோங்க அதுல அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மாவை வந்து அதுல போட்டுக்கோங்க போட்டு நல்லா சைடு சைல பிரஸ் பண்ணி விடுங்க அப்பதான் வந்து நமக்கு அந்த டிசைன் வந்து வரும் சோ நல்லா வந்து பிரஸ் பண்ணி விட்டுட்டு நடுவுல மட்டும் ஒரு ஹோல் மாதிரி பண்ணிக்கோங்க இப்ப அதுல வந்துட்டு நம்ம இப்ப மிக்ஸில பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சோ அந்த பூரணத்தை வந்து அதுக்குள்ள வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு ஃபுல்லாவே ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு நாம அடுத்து வந்து அது மேல வந்து மாவு வந்து வெச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படினா சூப்பரா வந்து அந்த குழுக்கட்டை வந்து உங்களுக்கு வந்துரும் சோ அத வந்து நம்ம இட்லி பாத்திரத்துல வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டீங்க அப்படினா ஸ்வீட் குழுக்கட்டை அழகா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப மேல வந்து பாருங்க அத வந்து வெச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படினா ரெடி ஆயிடும் அதே மாதிரி நீட்டா வந்து எல்லா சைடுஸும் எடுத்து விட்டுட்டு நம்ம அந்த லாக்க வந்து ரிலீஸ் பண்ணி குழுக்கட்டை எடுத்துக்கலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு வேக வச்சு எடுத்துருங்க வெச்சிட்டீங்க அப்படினா ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு 8 டு 10 मिनिट्स வெந்தா போடுங்க ரொம்ப வேக வைக்க வேண்டாம் அதே மாதிரி எங்க வீட்ல வந்து நான் கார குழுக்கட்டியோ ரெடி பண்ணி இருக்கோம் வேக வெச்சு சோ அதையும் வந்து நாங்க ரெடி பண்ணிட்டோம் இப்போ எல்லாமே விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி ஆயிடுச்சுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू